இந்தியாவில் ஊரடங்கு முடிந்த பின்பு கொரோனா கேஸ்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும். இதற்கு மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார மையத்தின் பொது இயக்குநரின் சிறப்பு தூதர் டேவிட் நபாரா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா கேஸ்களின் எண்ணிக்கை தற்போது 42,000-க்கும் அதிகமாக இருக்கிறது. பலி எண்ணிக்கை 1,000-ஐயும் தாண்டி உள்ளது. இந்தியாவில் மீண்டும் கொரோனாவின் வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவும் வேகத்தை உலக சுகாதார மையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில் உலக சுகாதார மையத்தின் பொது இயக்குநரின் சிறப்பு தூதர் டேவிட் நபாரா எக்கனாமிக் டைம்ஸ் நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். டேவிட் நபாரா தனது பேட்டியில், இந்தியாவில் இதுவரை கொரோனா தடுப்பு பணிகள் நன்றாக செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். கான்டாக்ட் ட்ரேஸ் செய்வதிலும் நோயாளிகளை தனிமைப்படுத்துவதிலும் இந்தியா சிறப்பாக செயல்படுகிறது. மிக சிறப்பாக அவர்கள் புள்ளி விவரங்களை கையாளுகிறார்கள். மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். ஒரு வைரஸ் எப்படி பரவுகிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம். இதற்கு கான்டாக்ட் ட்ரேஸ் அவசியம். இதை இந்தியா சிறப்பாக செய்து வருகிறது. நாம் வைரஸுக்கு முன்பாகவே எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதன் பரவலை தடுக்க முடியும். இந்தியாவில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது சிறப்பான முடிவு. அப்போதுதான் வைரஸ் பரவலை நாட்டுக்குள் தடுக்க முடியும். ஆனால் லாக்டவுன் காரணமாக வைரஸ் மொத்தமாக அப்படியே மறைந்து விடாது. லாக்டவுனுக்கு பின்பும் வைரஸ் இருக்கும். இந்தியாவில் ஊரடங்கு முடிந்த பின்பு கொரோனா கேஸ்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும். இந்த வைரஸ் எங்கெல்லாம் தீவிரமடைகிறது என்று அரசு பார்க்க வேண்டும். இதற்கு மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும். மொத்தமாக லாக்டவுனை நீக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுனை மெதுவாக நீக்க வேண்டும். அதே சமயம் பொருளாதார பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள் லாக்டவுனுக்கு பிறகும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு ஏற்றபடி அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார்.